நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் எல்லாரையும் இன்றைய பிரேக்கிங் நியூஸோட ஃபஸ்ட் டே படத்தில் ஷூட்டில் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து டைரக்டர் ஆண்ட்ரோ சாரோட முதல் படைப்பு. ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு பாலிவுட் ஸ்கிரிப்டாக நம்ம வந்துட்டு இந்தியாவில் எடுத்தால் எப்படி இருக்கும்? ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் டோட்டலாகவே நம்ம எல்லாருமே வந்துட்டு வேறு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இந்த படம் நம்மளோட சினிமாவை கூட்டிகிட்டு போய்ட்டுன்றதுல ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கேன். ஏன்னா பேசிக்காக ஆண்ட்ரோ சார் வந்துட்டு ஒரு விஎஃப்எக்ஸ் கிரியேட்டர். ஸோ அதனால் அவரால் இந்த சப்ஜெக்டை ஈஸியாக டச் பண்ண முடிஞ்சுது. வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு பெரிய எல்லா ஒரு ஜீனியஸ் டீம் இது, லைக் கேமராமேன் ஃப்ரம் பாம்பே ஜான் சார், ஃபைட் மாஸ்டர் ஷாம் சார் அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருமே வந்து ஒரு பெரிய டீமோடு இந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பெரிய டீமை ஒருங்கிணைத்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வெற்றி படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர் உதயம் சாருக்கு பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் மேலே ஹீரோ ஜெய் சாரை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். ஸோ அவர் எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதை அடாப்ட் பண்ணிவிட்டு, லைக் வில்லேஜாக இருக்கட்டும் சிட்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அவரை பல ரூபங்களை நம்ம பார்த்துருக்கோம், பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு புது அவதாரம் சாரோட ஜேர்னியில், ஜெய் சாரோட ஜேர்னியில் இது ஒரு பெரிய புது அவதாரம். இதுக்கப்புறம் ஜெய் சாரை நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆகாயத்தில் வச்சு. பிரேக்கிங் நியூஸ் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம். ப்ரொடியூசர் வந்து கே திருக்கடல் உதயம் சார். ஹீரோ வந்து ஜெய் பண்ணுறாங்க. இது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். லைன் வந்து பார்த்திங்கன்னா காமன் மேன் இன்றைக்கி இருக்கிற இந்தியாவை பாரடைஸ் இந்தியாவாக்குறதான். என்னை எது ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சுனாக்கா, பைபிளில் கஷ்டப்படுபவனே பாக்கியவான் ஒரு வார்த்தை உண்டு. இன்றைக்கி மக்களில் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, நிறைய பண்ணுறாங்க, ஆனால் மேலே லீடர்ஸ் வந்து கைட் பண்ணணும், அவங்களுடைய கைடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஹீரோக்கு ஒரு இடத்துல அவனுடைய ஃபேமிலி லைஃப், பர்சனல் லைஃப், அஃபிஷியல் லைஃப் எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு ஏமாற்றங்கள், அவன் எல்லாத்துலேயுமே புறக்கணிக்கப்படுறான். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு கடவுளுடைய கிருபையால் ஒரு பெரிய ஒரு மிராக்கள் நடக்கு. அவன் பேசிக்க நல்லவன், அதனால் அந்த பவரை அந்த எந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்தானோ அவங்களுக்கே அவன் திரும்ப செய்கிறான். அதுதான் ஜீவன்கிற கேரக்டர். அந்த ஜீவன்கிற கதாபாத்திரத்தில் தான் ஹீரோ ஜெய் பண்ணுறாரு. இதில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் வந்திருக்கு. எல்லாருமே கேட்டாங்க ஏன் அவ்வளோ இது இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய ட்ராவல் இந்த ப்ராஜெக்ட். ஜெர்மனி நிறையா கண்ட்ரிஸ் பண்ணுறோம். உண்மையாக சொல்லணுன்னாக்கா ஷூட் பண்ணாக்க ஒரு 200 டேஸ் ஆகும். இதை வந்து அதனால் ஒரு ப்ராப்பராக ஒரு பிளானிங் பண்ணி நாங்கள் ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணும்போது இதை விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. ஐடி ஆண்டனியாக இருக்கட்டும், ஜானிலால் டிஓபியாக இருக்கட்டும், எல்லாமே சொன்னாங்க. அப்போது தினேஷ்குமார்ங்கிற ஒரு விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் தான் இதை பண்ணுறாரு. அப்போது இது பிளான் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 70 டேஸ் ஃப்ளோர் போகும்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக நம்புகிறோம், இது வந்து யூ பீப்புள் வில் என்ஜாய் இட் ஆன் த பிக் ஸ்க்ரீன். பிரேக்கிங் நியூஸ் பேரக்கட்டளை சும்மா அதிருதில்லாங்கிற மாதிரி நல்ல ஒரு இது. ஏன்னா டெய்லி நம்ம அன்றாடம் எல்லா டிவிலையும் பார்க்குறது பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்னு வரும். அது ஒரு சினிமா டைட்டிலாகவே வச்சதுனால எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஜெய் ஹீரோ நடிக்கிறாரு, அவருக்கு ஒரு பிரேக் வர படமாக இருக்கும். ஆண்ட்ரூ பாண்டின்ங்கிற ஒரு டைரக்ட் பண்ணுறாரு, ஒரு கிராஃபிக்ஸில் இருந்தவர் டைரக்ஷனுக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக அதுவும் பேசப்படுற விஷயமா இருக்கும். திருக்கடல் உதயம் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து பானுங்கிற பொண்ணு கன்னடத்துலேருந்து வந்திருக்காங்க. மற்றபடி நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமே பங்களிப்புகள் நல்லாயிருக்கும். ஒரு எப்படி ஒரு அட்டை கோபுரம் ஒரு குண்டு அந்த குண்டு வெடிப்பு எப்படி ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டதோ அதனுடைய அடிப்படையில் இந்த படத்தை ஒரு பரபரப்பான ஒரு சம்பவமாக வச்சு படப்பிடிப்பு நடத்த போகிறாங்க. கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசப்படுற அளவில் இருக்கும். நிச்சயமாக ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு பிரேக் வர படமாக கண்டிப்பாக இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது முயற்சி. அதான் பாம்பே போகிறாங்க, டெல்லி போகிறாங்க, ஹைதராபாத், எல்லா இடமும் ஷூட்டிங். என்னுடைய பேருக்கு திருக்கடல் உதயம். இந்த பிரேக்கிங் நியூஸுடைய தயாரிப்பாளர்னா நான் ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்கேன். ஒன்று ஞாபகம் வருது, அடுத்து ஜிகுனான் ஒரு படம் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்த படம் பிரேக்கிங் நியூஸ். இந்த கதையை கேட்டேன்னு ஒரு 10 நிமிஷம் டைரக்டர் கதையை கேட்டேன். அவர் கதையை 10 நிமிஷத்தில் எனக்கு பிடிச்சி போச்சு கதை. உடனே நான் இது உடனே ஷூட்டிங் போகலாமான்னு கேட்டேன். சரினு சொன்னார். இப்போ அவரை சந்திச்சே 20 நாள் தான் ஆச்சு. அப்புறம் இந்த கதை இந்த படத்துக்கு யார் ஹீரோ ஆக்டராக இருக்குன்னு கேட்டோம்னா ஜெயின்னு சொன்னார். அப்போ ஜெய் சாருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் ஜெய் சார் இந்த ஒரு படம் டைரக்டர் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்ல வராரு, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு டேட் கொடுங்கன்னு சொன்னேன். இந்த கதையை கேட்டோம்னு சொல்லிட்டார். அப்போ எத்தனை நாள் இப்போ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வேணும்னு கேட்டார், 26 நாள் வேணாம்னு சொன்னேன். இந்த 26 நாள் ஒரு நாள் குறைக்காமல் ஜெய் டேட் கொடுத்துருக்காருன்னா இந்த கதையுடைய அம்சம் நல்லா இருக்குது, நாட்டு நல்லா இருக்குது. இந்த உங்களுக்கு சங்கர் படத்துக்கு அடுத்த ரேஞ்சில் இந்த உங்களுக்கு 1 மணி நேரம் இந்த படத்தில் சிஜி ஒர்க் இருக்குது. இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு
நிகழ்வுகள் ஒரு இளைஞன் திருத்துறை மாதிரி தான் கதை இது. அதுக்கு ஜெய் ஒரு ஆக்டரான ஆள், இதில் உங்களுக்கு தேவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஹிந்தி ஆக்டர் இது வில்லனான பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராகுல் தேவ்னு சொல்லி ஒரு ஹிந்தி ஆக்டர் பண்ணுறாங்க. பலாகரப்பையா நிறைய ஆர்டிஸ்ட் யோகி பாபு எல்லாம் நிறைய இருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு சங்கர் படத்துக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கும் அது எங்கள் நம்பிக்கை இருக்குது. இந்த தேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.